सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः। அன்னையின் அருளால் தியான பயிற்சி செய்து தியான சித்தி பெற்று ஞானம் பெற விழையும் ஸ்ரத்தைமிகு சாதகர்களே, இன்றைய தியான பயிற்சியிலே நாம் செய்ய இருப்பது ராஜயோக சிந்தனையில் மூன்றாவதாகிய பிரதிபக்ஷ பாவம் என்பதன் கீழ் உள்ள சிந்தனைகளை பயிற்சி செய்வது. இந்த பிரதிபக்ஷ பாவம் என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டு உள்ளது. மனித மனதில் எழுகின்ற அரு பகைவர்களாகிய காமம் அல்லது ஆசை, குரோதம் அல்லது கோபம், லோபம் அல்லது பிறருக்கு அளிக்க விருப்பமின்மை, மோகம் அல்லது மயக்கம், மதம் அல்லது ஆணவம், மாச்சரியம் அல்லது பொறாமை ஆகிய ஆறு தீய குணங்களின் வடிவிலே இந்த கீழ்மையானது மனித மனத்திலே எழுகிறது. அவற்றை அவற்றுக்கு எதிரடையான நல்லுணர்வுகளால் மாற்றியமைக்க வேண்டும். இதுதான் பிரதிபக்ஷ பாவத்தின் அடிப்படை. அந்த வகையிலே இந்த அரு பகைவர்களையும் மாற்றுவதற்கான நல்லெண்ணங்களை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ளுவது அவசியம். அந்த பயிற்சியை இப்பொழுது செய்வோம். இது சற்று அதிகப்படியான சிந்தனைகள் இருப்பதனால வழக்கமான பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் மொத்தமாக சுருக்கமாக உலக நலனுக்கான பிரார்த்தனையிலும் மற்ற பயிற்சிகளை ஓரிரு வரிகளிலும் முடித்துவிட்டு இந்த சிந்தனைகளை திரும்ப திரும்ப மனதில் பதிய வைப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். அன்னமய கோஷமாகிய சரீரம் இறக்கம் நீங்கி தளர்ந்து ஓய்வாக அமைதியாக இருக்கின்றது.
பிராணன் சீராக இயங்குகிறது. இந்திரியங்கள் பத்தும் அமைதியாக இருக்கின்றன. மனம் இதய கமலத்திலே இஷ்ட தெய்வத்தின் சந்நிதியில் அமைதியாக இருக்கின்றது. இப்போது ராஜயோக சிந்தனைகளிலே பிரதிபக்ஷ பாவத்துக்குரிய சிந்தனைகளை மனதில் ஆழப்பதிப்பேன். முதலில் காமம் அல்லது ஆசை, பாலுணர்ச்சி ஆகியவற்றை மாற்று நல் உணர்ச்சிகள் பாவனைகள் மூலம் போக்குவேன். காமத்தை சத்பாவனையினால் வெல்வேனாக. எனது வாழ்க்கை துணையினை தவிர மற்ற அனைவரும் எனது பிள்ளைகளே, சகோதரர்களே, எனது வாழ்க்கை துணையினை தவிர மற்ற அனைவரும் எனது தாய்க்கு சமானமானவர்களே எனது சகோதரிகளே எனது வாழ்க்கை துணையினை தவிர மற்ற அனைவரும் எனக்கு பிள்ளைகளே, எனது சகோதரர்களே.
எனது வாழ்க்கை துணையினை தவிர மற்ற அனைவரும் எனக்கு தாய்க்கு சமானமானவர்களே. எனது சகோதரிகளே, எனது வாழ்க்கை துணையினை தவிர மற்ற அனைவரும் எனக்கு பிள்ளைகளே, எனது சகோதரர்களே, எனது வாழ்க்கை துணையினை தவிர மற்ற அனைவரும் என் தாய்க்கு சமானமானவர்களே. எனது சகோதரிகளே, காமத்தை பிரார்த்தனையினாலும் ஈஸ்வர நாம ஜபத்தினாலும் வெல்வேனாக. பிரார்த்தனை. இறைவா, இந்த தேகம் உனது ஆலயம். ஆலயத்துக்கு ஏற்ற தூய்மை அதில் எப்போதும் திகழ்வதாகுக. இறைவா, இந்த தேகம் உனது ஆலயம். ஆலயத்துக்கேற்ற தூய்மை அதில் எப்போதும் திகழ்வதாகுக.
இறைவா, இந்த தேகம் உனது ஆலயம். ஆலயத்துக்கேற்ற தூய்மை அதில் எப்போதும் திகழ்வதாகுக. காமத்தை ஆத்ம சிந்தனையினால் வெல்வேனாக. ஓம், நான் நித்ய சுத்தனான ஆத்மா. நான் ஆசைகள் அற்ற, தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா. நான் உணர்வே வடிவான ஆனந்தமயமான ஆத்மா. நான் நித்ய சுத்தனான ஆத்மா. நான் ஆசைகள் அற்ற, தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா. நான் உணர்வே வடிவான ஆனந்தமயமான ஆத்மா. நான் உணர்வே வடிவான ஆனந்தமயமான
ஆத்மா. காமத்தை ஆத்ம சிந்தனையினால் வெல்வேனாக. நான் நித்திய சுத்தனான ஆத்மா. நான் ஆசைகள் அற்ற, தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா. நான் உணர்வே வடிவான ஆனந்தமயமான ஆத்மா. மூன்று சிந்தனைகளையும் தொகுத்து ஆழ்ந்து எண்ணுவேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. காமத்தை வெல்வதற்கு உபாயமாக மூன்று விதமான பாவனைகள் சிந்தனைகளை ஓரளவு பயிற்சி செய்துள்ளோம். முதலிலே சத்பாவனை, நல்ல பாவனை,
வாழ்க்கை துணையை தவிர மற்றவர்களை தாயாக, சகோதரியாக, சகோதரனாக, பிள்ளையாக பாவிப்பது. பிரார்த்தனையினால் காமத்தை வெல்வதற்கு சரீரத்தை ஆலயமாக பாவித்து அதன் தூய்மையை காக்க இறையருளை பிரார்த்திப்பது. ஈஸ்வர நாம ஜபத்தினால் காமத்தை வெல்வதற்கு இஷ்ட மந்திரத்தை ஆர்வத்துடன் ஓதுவது. இவை அனைத்திற்கும் மேலாக ஆத்ம ஞான சிந்தனையினால் நான் சரீரம் என்கிற உணர்வை வெல்லுவது. இவற்றை பார்த்தோம். இந்த மூன்று பாவனைகளையும் சிந்தனைகளையும் திரும்ப திரும்ப ஆழ்ந்து உள்ளத்தில் பாவிப்பது அவசியமாகிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எனப்படும் அனைத்துவித ஆசைகளையும் வெல்வதற்கு இந்த சிந்தனைகள் உதவும். அவற்றை ஆழ பதிந்து கொள்வது மிக மிக அவசியம். எனவே அனைத்து சிந்தனைகளையும் மீண்டும் ஒரு முறை அவரவர் மனதிற்குள் ஆழ்ந்து செல்லுவோம். காமத்தை சத்பாவனையினால் வெல்வேனாக. காமத்தை பிரார்த்தனையினால் வெல்வேன். காமத்தை ஈஸ்வர நாம ஜபத்தினால் வெல்வேன். இப்போது பயிற்சியின் பொருட்டு இஷ்டமந்திரத்தை 12 முறை மட்டும் ஓதுவோம். ஆனால் பொதுப்பட ஈஸ்வர நாம ஜபத்தை எவ்வளவு அதிகம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம். பயிற்சியின் பொருட்டு 12 முறை மனதிற்குள் ஓதவும். காமத்தை ஆத்ம சிந்தனையினால் வெல்வேனாக.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மனம் அமைதியாக இருக்கின்றது. இந்திரியங்கள் பத்தும் அமைதியாக இருக்கின்றன. பிராணன் சீராக இயங்குகிறது. அன்னமய கோஷமாகிய சரீரம் இறுக்கம் நீங்கி தளர்ந்து ஓய்வாக அமைதியாக இருக்கின்றது. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கீ.